ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கி தமிழ் சேனல் சார்பா வணக்க நண்பர்களே. 400 ஆண்டுகள் பழமையான அனுமன் கற்கி கோவிலின் பாதாள அரைக்கதவுகள் திறக்கப்பட்ட போது உள்ளே இருந்த காட்சியை பார்த்து அனைவரின் கண்களும் கலங்கியது. இந்த அறைக்குள் கிடைத்த ஒரு இரகசிய பொருள் ஒரு இஸ்லாமிய பக்தர் ஆஞ்சநேயர் மீது கொண்ட பக்திக்கு சர்ச்சையாக இப்போதும் இருந்து வருகிறது. நண்பர்களே, வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மத வேலையை எங்களோட எம்கி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் கீழே கம்பாஸில் ஜெய் ஆஞ்சநேயர் அப்படின்னு கம் பண்ணுங்கள். தினம் தினம் 19 அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க வீடியோக்களை போகலாம். இந்த உண்மை கதை ஹரிஸ் என்ற ராமபக்தனின் வாழ்வில் நடந்திருக்கிறது. ஹரிஸ் சிறு வயதிலிருந்தே ராமரின் தீவிர பக்தனாக விளங்கினான். தினமும் ராமர் கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக வைத்திருந்தார். ஒரு சமயம் ஹரிஸ் அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவில் கட்டுமானத்தை நேரில் சென்று பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். இதற்காக அயோத்திக்கு கிளம்புகிறான். முதலில் ராம ஜென்மபூமியை தரிசனம் செய்தான். ஹரிஸ் மகிழ்ச்சியின் எல்லைக்கு சென்று விட்டான். தன்னை மறந்தவனாய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் எழுப்ப ஆரம்பித்தான். காரணம், அயோத்தியில் ராமர் கோவில் கட்டும் பணி 90% முடிந்து விட்டது. கூடிய விரைவில் பக்தர்களின் தரிசனத்திற்காக அது திறந்துவிட வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் நேபாளத்தில் இருந்து வந்த சாலிகிராம கல்லை அவன் தரிசனம் செய்தான். அதன் பின் அயோத்தியின் மற்ற பகுதிகளுக்கும் சென்று பரவிட்டான். இப்படியே அயோத்தியின் அனைத்து இடங்களிலும் பூஜைகள் மற்றும் அர்ச்சனைகளை செய்த பிறகு அங்கிருந்து கிளம்ப முடிவெடுத்தான். அப்போது பண்டிதர் ஒருவர் ஹரிசிடம், மகனே, நீ நல்ல முறையில் ராமரையும் அவரது காலடிப்பட்ட பூமியையும் தரிசனம் செய்து விட்டாய். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள். ஹனுமன் கர்கியில் வீட்டிற்கும் பால ஆஞ்சநேயரை தரிசனம் செய்யவில்லை என்றால் இங்கு வந்ததற்கான முழு பலனையும் உன்னால் அனுபவிக்க முடியாது. ஏனென்றால் ஆஞ்சநேயர் ராமரின் பிரிய மனபக்தர். ஹனுமனின் அருள் கிடைக்காமல் அவரது முதலாளியின் அருள் நமக்கு கிடைக்காது என்று கூற ஹரிசும் ஹனுமன் கர்கி கோவிலுக்கு செல்ல முடிவெடுத்தான். ஆஞ்சநேயர் இலங்கையை வென்ற பிறகு சராயு நதியின் வலது கரையில் இருக்கும் ஒரு குகையில் வாழ்ந்து ராம ஜென்மபூமியை பாதுகாத்து வந்ததாக நம்பப்படுகிறது. இதன் காரணமாகவே இங்கிருக்கும் கோவிலானது ஹனுமன்கர், அதாவது ஆஞ்சநேயரின் வீடு என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. அயோத்தியாவுக்கு வரும் பக்தர்கள் ராமரை தரிசனம் செய்வதற்கு முன் ஆஞ்சநேயரை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை இந்த கோவிலில் நிலவுகிறது. எனவே ஹரிஸ் மறுநாளே ஹனுமன்கர்கி கோவிலுக்கு வந்தான். இந்த கோவில் ராஜத்வாராவின் முன் ஒரு உயரமான மேட்டின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. ஹரிஸ் நல்ல முறையில் இந்த கோவிலுக்கு வந்து பால ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தார். இங்கு ஆஞ்சநேயரின் தாயான அஞ்சனா தேவிக்கும் தனி சன்னதி இருக்கிறது. நம்பிக்கைகளின்படி இந்த கோவிலில் இருக்கும் ஹனுமனுக்கு எந்த ஒரு பக்தரும் சிவப்பு அங்கியை சமர்ப்பித்தாலும் அவரது அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். இங்கு ஆஞ்சநேயரை தரிசிக்க பக்தர்கள் 76 படிகளை ஏறி செல்ல வேண்டும். இந்த கோவிலின் சுவர் முழுதும் ஹனுமன் சாலிசா எழுதப்பட்டிருக்கும். ஆஞ்சநேயரை நல்ல முறையில் தரிசனம் செய்த பிறகு ஹரிஸ் இந்த கோவிலை சுற்றி வலம் வந்தார். அப்போது அவரது கண்கள் மூடப்பட்டிருந்த ஒரு அறை மீது விழுந்தது. அந்த அறை கதவுகள் பார்ப்பதற்கு பழங்காலத்தைச் சேர்ந்ததைப் போலிருந்தது. ஒரு ஆர்வத்தில் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்பதற்காக கதவை திறந்தான். ஹரிஸ் அறைக்குள் சென்று விட்டான். இந்த அறையானது ஹனுமன் கோவிலைச் சேர்ந்த 400 ஆண்டுகள் பழமையான ஒரு நிலவறை. இந்த அறையில் தூசி மண் தவிர ஹரிஸுக்கு எதுவுமே பெரிதாக கிடைக்கவில்லை. ஏமாற்றத்தோடு திரும்பி செல்ல முடிவெடுத்த போது அவனது பார்வை ஒரு செப்பு பட்டயத்தின் மீது விழுந்தது. இந்த செப்பு பட்டயத்தில் ஏதோ புரியாத பாசையில் எழுதப்பட்டிருந்தது. ஹரிசுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்போது இந்த அறையின் கதவுகள் திறந்திருப்பதை பார்த்த கோவில் ஊழியர் உள்ளே வந்து ஹரிஸை வெளியே செல்லும்படி கேட்டுக்கொண்டார். ஹரிஸ் அந்த செப்பு பட்டயத்தை அங்கேயே வைத்துவிட்டு அதன் பின் வெளியே வந்து விட்டான். அந்த செப்பு பட்டயத்தில் அப்படி என்னதான் எழுதப்பட்டிருக்கிறது, ஏன் இது மறைவாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பல கேள்விகள் அவன் மனதில் எழுந்தன. சரி, இது பற்றி கோவில் புசாரியிடம் கேட்கலாமே என்று எண்ணி ஹரிஸ் அதன் பின் அவரிடமே இது பற்றிய சந்தேகத்தை கேட்க ஆரம்பித்தான். பூசாரியும் இந்த செப்பு பட்டயத்தின் பின்னால் இருக்கும் கதையை சொல்ல ஆரம்பித்தார். இதை கேட்டால் நீங்களும் ஆச்சரியப்படுவீர்கள். முன்பு அயோத்தியா முழுதுமே இஸ்லாமியர்கள் வசம்தான் இருந்தது. அப்போது இப்பகுதி ஆண்ட இஸ்லாமிய நவாப் ஒருவர் ஹனுமன் கர்கி கோவிலில் வீட்டிற்கும் ஆஞ்சநேயரின் தீவிர பக்தனாக மாறிவிட்டார். ஒரு முறை இந்த நவாப்பின் மகனை ஒரு மர்மமான நோய் தாக்கியது. எவ்வளவு வைத்தியம் பார்த்தும் கூட தன் மகனின் நோய் தீரவில்லை. அப்போது அமைச்சர் ஒருவரின் ஆலோசனையின் பேரில் பூசாரி ஒருவர் இந்த ஹனுமன் கர்கி கோவிலின் தீர்த்தத்தை மகனுக்கு தர அவரது கொடிய நோய் குணமாகிறது. இதனால் மகிழ்ச்சியடைந்த நவாப் தன் மகனின் நோயை குணப்படுத்திய இந்த ஆஞ்சநேயர் கோவிலை விரிவுபடுத்த முடிவெடுத்தார். இதற்காக 52 ஏக்கர் நிலத்தை தானமாக தந்தார். இதற்கான செப்பு பட்டயம் தான் இந்த நிலவரையில் இருந்தது. மேலும் வருங்காலத்தில் இந்த கோவிலுக்கு எந்தவிதமான வரியும் விதிக்க கூடாது என்றும் அந்த பட்டயத்தில் எழுதப்பட்டிருந்தது.
இந்த கதையை கேட்ட ஹரிஸ் ஆச்சரியத்தின் உச்சத்துக்கே சென்று விட்டான். கடவுள் சாதி மத வேறுபாடுகளை பார்ப்பது கிடையாது. உண்மையான பக்தியோடு தன்னை வணங்கும் அனைத்து பக்தர்களையும் பாகுபாடு பார்க்காமல் அருள் புரிகிறார் என்பது இந்த கதை மூலம் நமக்கு விளங்குகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தாலே பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்கள் கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட் எழுதுங்க. நன்றி.